வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி, அதாவது ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெண் தெய்வங்களுடைய வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாட்டுக்கு ஆடி மாதமானது மிகவுமே மகத்துவம் வாய்ந்ததாகவும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகவும் கருதப்படுது. சந்திர பகவானுடைய ராசியான கடக ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு, குலதெய்வதையுடைய வழிபாடு மற்றும் பித்ருக்களுடைய வழிபாடானது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது, காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் முக்கியமாக ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பெருக்கு, ஆடி புறம், ஆடி வெள்ளி மற்றும் ஆடி செவ்வாய், இது போன்ற நாட்களானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாட்களில் விரதமிருந்து பெண் தெய்வங்களுடைய ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் முறையாக பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் ஆலயத்திலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்களானது நடைபெறும். அதிலும் முக்கியமாக அம்பிகைக்கு மிகவுமே விருப்பமான கூழூற்றி வழிபாடு செய்வது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வது, அன்னதானம் செய்வது, வேப்பிலை மாலை, எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண் தெய்வங்களுக்கு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது. அதிலும் ஆடி மாதத்தில் நீங்கள் மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. நீண்ட நாளாக இருந்த கோரிக்கைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது. முடிந்தவர்கள் ஆடி மாதம் முழுவதும் அல்லது ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களில் லலிதா சஹஸ்ரநாமத்தை படித்து அம்மனை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது. லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்க முடியாதவர்கள் காலை மாலை இரு வேளையுமே உங்களுடைய மியூசிக் சிஸ்டம் அல்லது ஆடியோ சிஸ்டத்தில் லலிதா சஹஸ்ரநாமத்தை ஒலிக்க செய்வது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளானது மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே பெண்கள் வீடுகளில் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்வது மாங்கல்ய பாக்யத்தை அதிகரித்து தரக்கூடியது, சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து தரக்கூடியது. ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மனுடைய வழிபாடானது மிகவுமே விசேஷமானது. அதிலும் குறிப்பாக ராகுகால வேளையில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது அனைத்து விதமான காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது. அம்மனுக்கு மிகவுமே விருப்பமான நைவேத்தியமான கூழ், சர்க்கரை பொங்கல், பானகம், பால் பாயாசம், இது போன்ற நைவேத்தியங்களை செய்து நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி தினத்தன்று நாக தெய்வங்களுடைய வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதே போலவே கருட பஞ்சமி தினத்தன்று கருடாழ்வாருடைய தரிசனமானது சகல விதமான நாக தோஷம், கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடியது, ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியது, திருமண தடை, காரிய தடை, புத்திர தடை, இது போன்ற தடைகளை நீக்கி சுபிக்ஷத்தை தரக்கூடியது. ஆடி மாதத்தில் குலதெய்வதையுடைய வழிபாடானது மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முறையாக குலதெய்வதையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். படையலிட்டு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் குலதெய்வதையை நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது. ஆடி அமாவாசை தினத்தன்று உங்களுடைய பித்ருக்களை நினைத்து விரதமிருந்து முறையாக திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு காகத்துக்கு நீங்கள் உணவு வைத்து உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் முறையாக நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகளானது நீங்கி வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.